ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலை. நம்ம இன்றைக்கி கூட்டாஞ்சோறு சேனலில் கனவா மீன் செய்ய போகிறோம். நான் வந்து சின்ன கனவாக தான் பார்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது சைஸில். வெயிட் பார்த்தா 300 கிராம் அளவுக்கு இருந்தது. இந்த அளவுக்கு பெருசாக நான் சமைச்சது கிடையாது. இப்போ தான் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கனவா மீனை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இது மேலே இருக்க ஒரு தோலை வந்து கருப்பாக இருக்கும், அதை நம்ம உரிச்சாலே வந்துடும். அது உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை நம்ம எடுத்து போட்டுட்டு இதை பெருசாக வந்து நமக்கு குடல் ரத்தம் அந்த மாதிரிலாம் எதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்காது. அதனால் நம்ம ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வாங்க வந்து இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால நம்ம சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம வந்து இதை கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நான் இப்போ இதுலேயே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சா இதோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். நான் இதுக்கு என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், இது எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை நம்ம இதில் போட்டு கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு இதிலேயே ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிப்போம். பேன் சூடாகிடுச்சு, நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும். இதுக்கு ஒரு 2-3 பச்சை மிளகாய் வரைக்கும் நான் கீனி போட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி நம்ம இப்போ இதில் சேர்த்துப்போம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இப்போ வதக்கிப்போம். இப்போ நம்ம வரைஞ்சி வச்சிருக்க தக்காளி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்.
இப்போ வந்து மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க கனவா மீனை இதில் சேர்த்துப்போம். இப்போ இதை மசாலாவோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை கொதிக்க வச்சுப்போம். அவ்வளோதாங்க, கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எல்லா டிஃபனுக்குமே இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு இதை இறக்கிப்போம். பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்கவே சாப்பிட்லாம் போல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.